ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோ படம்னு உங்கள் கிருஷ்ணன். 12th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் வந்து பார்த்தோம்னா நம்ம டீச் பண்ணி போட்டிருப்போம். ஸோ நேற்று வந்து லைவ் கிளாஸில் ஃபஸ்ட் லெசனும், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லைவ் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா செகண்ட் லெசன் நம்ம டீச் பண்ணி போட்டிருப்போம். ஸோ இந்த ரெண்டு பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி வந்து பார்த்தோன்னா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது மட்டும் இதை கேட்டுக்கங்க. ஸோ என்னென்னா டேரெக்டாக இந்த பிடிஎஃப்பை பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதனால் வந்து பார்த்தோன்னா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸை ஒன் டைம் லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு பாயிண்ட் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எதுக்காக அந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன் நான், சரிங்களா? இது வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? தமிழ் மீடியத்துக்கு என்ன ஹைலைட் பண்ணியிருக்கணும் அதே இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்படியே ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதே எதே எந்த கலரில் எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி நான் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஸோ அது எந்த பர்பஸ்க்காக அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்தனா தான் புரியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டும் எப்படி வந்து நீங்கள் அதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக பிடிஎஃப் பார்த்து நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதுக்கான டைம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இதுவே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் ஓ இந்த பாயிண்ட் இப்படி தானே எடுக்க சொன்னாங்க, ஓ இந்த பாயிண்ட் இப்படி தானே அப்படிங்கும் போது அந்த வீடியோ பார்க்கும்போது ரெண்டு டைம் நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். மறுபடி நோட்ஸ் எடுக்கிறப்ப இன்னும் ரெண்டு டைம் படித்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க, எழுதி நோட்ஸில் எடுத்து முடிச்சு நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ஹவரில் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் ஓப்பன் மட்டும் நோட்ஸ் எடுங்க. இல்லை அந்த வீடியோ பார்க்கும்போது நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வீடியோ பார்க்க பார்க்க கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ எப்படி வேணால் பண்ணுங்கள், ஆனால் வீடியோ பார்க்காம பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ இது எனக்காக சொல்ல கிடையாது, நீங்கள் வீடியோ பார்க்காம நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு சிரமமாக இருக்குன்ட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டே நோட்ஸ் எடுக்க சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கும்போது பிடிஎஃப் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ இல்லை நல்லா பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட். இன்னைக்கு நைட் 9:30 வந்து பார்த்தோம்னா லைவ் வீடியோ இருக்குது. ஸோ அதில் நம்ம மீட் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிருஷ்ணபடம் கிருஷ்ணன், தேங்க்யூ.